ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரூபன் சைட்னரி. நம்ம இன்றைக்கி எந்த பிளேஸ் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செக் ரிப்பப்ளிக்ங்கிற கண்ட்ரியில் இருக்க ப்ராக்ங்கிற சிட்டி வந்திருக்கோம். ஸோ ப்ராக் தான் கேபிட்டல் ஆஃப் செக் ரிப்பப்ளிக்ங்க. ஸோ இந்த சிட்டியோட ஓல்ட் டவுன் அண்ட் நிறையா விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். யூரோப்பில் முக்கால்வாசி நாடுகளை ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலிமா இணைக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் ஃப்ளிக்ஸ் பஸ். ஸோ அது மூலிமா வார்சாலிருந்து நம்ம ப்ராகுக்கு வந்துட்டோங்க. இது ஒரு ஓவர் நைட் ஜேர்னியாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஃப்ளிக்ஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா, ஃப்ளிக்ஸ் கூப்பன் ஒன்று இருக்குங்க. 5 டைம் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ 5 கண்ட்ரிக்கு ஒவ்வொரு டைம் போகிறப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது 100 யூரோ. ஸோ விச் மீன்ஸ் ஒரு சைட் நீங்கள் ஒரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு வெறும் 20 யூரோஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது ரொம்ப சீப் அண்ட் எஃபெக்டிவ் இதுன்னு நான் சொல்லுவேங்க. நம்ம காலையில் ரொம்ப நேரத்துலேயே ப்ராக் போய் சேர்ந்தனால எம்டி ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோங்க. இப்போது நம்ம இந்த வீடியோவில் ப்ராகோட க்ரௌடட் ஸ்ட்ரீட்ஸ், அப்புறம் நைட் செட்டிங்ஸில் எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். அண்ட் நிறையா அட்வென்ச்சரஸாகவும் பார்த்தோம். ரோடன்ட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம், நியூட்ரியா அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோங்க. ஸோ எல்லாமே இந்த விலாக் போக போக நம்ம பார்ப்போம். நீங்கள் ப்ராகோட பஸ் ஸ்டேஷன், ட்ரெயின் ஸ்டேஷன் எங்கே இறங்கினாலுமே ஒரு 1.5-2 கிலோமீட்டரை ஓல்ட் டவுன் வந்துடுங்க. ஓல்ட் டவுனில் இந்த மாதிரி கெத்திட்ரல்ஸ், மோனுமெண்ட்ஸ், கேசில்ஸ் இதெல்லாமே பார்க்கலாங்க. அண்ட் ஓல்ட் டவுனில் இதெல்லாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது அப்படிங்கிறதாங்க ஒரு விஷயமே. இந்த வீடியோவில் திங்ஸ் டு டூ இன் ப்ராக், திங்ஸ் நாட் டு டூ இன் ப்ராக் இது எல்லாமே நம்ம பார்ப்போங்க. அப்புறமா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு கெத்தீட்ரல்ஸோட ஹிஸ்ட்ரி அண்ட் பல ஸ்டோரி எல்லாம் நம்ம சொல்லி போர் அடிக்க விரும்புங்களா. முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், என்னென்ன இங்கே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஜிஸ்ட் மட்டும்தான் நாங்கள் தரப்போகிறோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செக் ரிப்பப்ளிக்கோட கேபிட்டலான ப்ராகோட ஓல்ட் டவுன் ஸ்கொயரில் இருக்கோம். ஸோ அது ஒரு கேத்திட்ரல், சரம் மட்கின்னு வரும். அண்டு இது இன்னொரு பில்டிங், உராஜ்னு ஒரு பேர். ஸோ ஓல்ட் டவுன் ஸ்கொயர் எல்லா ஓல்ட் டவுன்லேயும் யூரோப்பில் இருக்கிறதுலேயும் சூப்பராக எப்போவுமே இருக்குங்க. அண்ட் ப்ராகோட ஓல்ட் டவுன் இன்னுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிலைட்ஃபுல்லாக இருக்குன்னு தாங்க நான் சொல்லுவேன். நம்மளோட பஸ்ஸு காலையில் நேரத்தில் 6 மணிக்கே நம்மளை வந்து இங்கே விட்டுருச்சுங்க. ஸோ 6 மணிக்கு யாருமே இல்லாதப்போ ஓல்ட் டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இன்னொரு அழகு. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் எடுத்து உங்களுக்கு காமிச்சிடலன்னு நினச்சேன். நீங்கள் ஒருவேளை வின்டரில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரீங்க யூரோப்பில் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைஸ் ஒரு 6:30 இருக்கும். அண்ட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த ரீஜன், சன்செட் முக்கால்வாசி ஒரு 4:30-3:00 கூட நிறைய டைம் ஆயிருக்குங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு பேஸாக வச்சுட்டு உங்களோட ஐட்னரியை பிளான் பண்ணுங்கள். ப்ராக் வந்தால் நான் என்னென்னலாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த ஒரு சின்ன கிளிப்பிங்லேயே எல்லாத்தையும் காமிக்கிற பாருங்கள். ஸோ முக்கியமாக சார்ல்ஸ் பிரிட்ஜ், அது அங்கே தெரியுது. வழி மாதிரி இந்த பிரிட்ஜுக்கு வந்துட்டேன். ஏன்னா இந்த கேசல் இருக்குது இல்லைங்களா, இது செம அழகாக இந்த க்ளவுட்லாம் ஆரஞ்சாக சன்னால் இருந்தனால அப்படி இந்த வெளில வந்துட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க டவர், அந்த மலைக்கு மேலே உங்களுக்கு ஒரு டவர் தெரியும். ஸோ இந்த மூணு முக்கியமாக ப்ராக் ஓல்டன் தான் பார்க்கணும். இது போக நிறையா இருக்குது, அது எல்லாமே போக போக பேசுவாங்க. இந்த கேசல் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு ஹில் மேலே வந்து கேசல், அதை சுற்றி இந்த வணிகம் பண்ணுறவங்க மக்கள் எல்லாம் அதை சுற்றி வீடு கட்டி வாழ்வாங்களே. ஸோ அந்த செட்டப் மாதிரியே எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கைஸ், சார்ல்ஸ் பிரிட்ஜோட வியூ இங்கே ஒரு ரிவர் சைட்லேருந்து பார்த்தா நல்லாயிருக்கு. ஸோ ஈவினிங் டைம்லாம் இங்கே வந்துட்டு காதில் ஒரு பாட்டை போட்டுட்டு கையில் ஒரு கோக் வச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு எங்கெல்லாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சார்ல்ஸ் பிரிட்ஜ் பொதுவாக கூட்டமாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். காலையில் நம்ம நேரத்துலேயே வந்துட்டோம்ல, கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சார்ல்ஸ் பிரிட்ஜ் வந்தீங்கன்னா சார்ல்ஸ் பிரிட்ஜு கீழே வர்றதுக்கு மறக்காதீங்க. ஸோ இங்கே வந்து ஒரு கேனல், அங்கே ஒரு வாட்டர் டர்பைன், அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த பிரிட்ஜ் மேலாம் நிறைய பேர் ஜாகிங் போகிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம்.
சூரியன் நல்லா மூஞ்சிக்கே படிக்குதுங்க. ஈஸ்ட்லேருந்து இப்போ இப்படி வருது. அண்ட் நான் இப்போ என்ன பார்க்குறேன்னா, ஏர்லி மார்னிங் தான் பெஸ்ட் டைம் ஃபார் ஃபோட்டோகிராஃபின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈவினிங் ஆளுங்க நிறையா இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் இங்கே வந்து பிரிட்ஜில் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இது நான் வந்து நோட்டீஸ் பண்ணோம். எதனால் இந்த பிரிட்ஜுக்கு இவ்வளோ ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குங்க. ரெண்டாவது, 1980s இந்த சர்ச் தான் வில்ட்டாவாக இந்த ரிவரை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த கேசிலிருந்து ஓல்ட் டவுன் ஸ்கொயர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரே ப்ரொவிஷனாக இருந்த பிரிட்ஜ் இது தான். ஸோ அதனால இது ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட், செகண்ட் ஓல்டஸ்ட் பிரிட்ஜ் ஆமாம் இது இன் செக் ரிப்பப்ளிக். ஸோ அதனால இந்த பிரிட்ஜ் ரொம்ப ஃபேமஸுங்க. உங்களுக்கு பறவைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ரிவர் சைட் நிறைய புறா ஸ்வான் நிறையா இருக்குங்க. ஸோ தீனி எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ஸோ எல்லாத்தையும் ஃபீட் பண்ணலாம். ரொம்ப ஒரு வெல் ஸ்பெண்ட் டைமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேங்க. ஸோ இது ஒரு மஸ்ட் டூ திங் இன் ப்ராக். இந்த ரிவர் சைடில் நான் உட்காந்துட்ருக்கப்போ தான் நியூட்ரியா அப்படிங்கிற ஒரு ரோடன்ட்டையும் ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில் பார்த்தேங்க. ஸோ இந்த ரோடன் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காலிருந்து ஒரிஜினேட்டான ஒரு ஸ்பீசிஸ். இப்போ நிறைய இடத்துல இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அண்ட் ஃபார்மர்ஸ்க்கு இது கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எனிமி அப்படின்னு சொல்லலாம். நிறையா விளைச்சல் இது சாப்பிட்ருமாமாங்க. அண்ட் இதோட பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர்லே தான் இருக்கும். நான் கூட ஏதோ இது இறைச்சி சாப்பிட்டு தான் இந்த பல் இப்படி இருக்குன்னு நினச்சேன். இந்த பல்லே ஆரஞ்சு கலர் தான் ஆகுங்க. இது ஹெர்பியோர செமி அக்வெட்டிக் ரோடன்ட்டுங்க. இங்கே இருக்கிற சுவர் கிரேட் எல்லாமே இந்த மாதிரி சிம்பிள் பதிக்கப்பட்டதாங்க இருந்துச்சு. bookings.com ஒரு ஹாஸ்டல் புக் பண்ணிட்டோங்க. நம்மளோட செக்இன் டைம் மதியம் தாங்க. ஸோ உள்ளே செக்இன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஆம்பியன்ஸையும் ரசிச்சுட்டு ப்ராக் சுற்றி நடக்கலாம் அப்படின்னு போயிட்டேங்க. ஸோ அன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் 35 கிலோமீட்டர் நான் நடந்தேங்க. ஸோ அதுதான் என்னோடய பர்சனல் பெஸ்ட் இவ்வளோ தூரம் நடந்ததுன்னு நினைக்கிறேங்க. இது ப்ராகில் இருக்க ஒரு முக்கியமான மாஸ்க்குங்க. நைட் லைட்டில் சூப்பராக இது இருக்குங்க. ஸோ அதை நம்ம அடுத்த வ்ளாகில் பார்ப்போம். ப்ராக் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ப்ராகில் 1, 2, 3, 20 அந்த மாதிரி ரொம்ப நம்பர்ஸ் போகுங்க. பட் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாமே ப்ராக் 1, 2, 3, 4, 5, 6 அடங்கிரும். ஸோ இப்போ நம்ம ப்ராக 3 இருக்க ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸோட பேர் வைசஹ்ராட். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு கேசில், பெசிலிக்கா, ஃபோர்ட் எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. இங்கேருந்து அப்படியே நதியோரமாக நடந்தோன்னா நம்ம ஒரு டான்ஸிங் ஹவுஸையும் பார்க்கலாங்க. ஸோ அது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் இருக்கும். ஸோ அதனால் இது டான்ஸிங் ஹவுஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அங்கேருந்து பிரிட்ஜ் க்ராஸ் பண்ணி ஆப்போசிட் சைட் போனீங்கன்னா பெட்ரின் அப்படிங்கிற ஒரு டவருக்கும் போகலாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பெட்ரின் டவர் போயிட்டுருக்கோம். இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் ப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மலை மாதிரி கொஞ்சம் ஏறி போகணும். ஸோ மேலே போய் வியூ எல்லாம் காமிக்கிறவங்க. ஏற ஏற சிட்டி வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இது போர் அந்த பெட்ரின் டவர் போய் சேர்றதுக்குள்ளாரே நிறையா ரூட்ஸ் இங்கே இருக்குது. வேறு வேறு சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் பார்க்குற மாதிரி முடிஞ்சால் எல்லாத்தையும் கவர் பண்ணலாங்க. இந்த டவர் பார்த்திங்கன்னா 1892 கட்டப்பட்டது. பொதுவாக யூரோப்பில் ஓல்ட் டவுன் தாங்க ஃபேமஸ். ஆனால் நான் இந்த ப்ராகை வந்து ஓல்டு சிட்டி அப்படின்னே சொல்லுவேன். இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஓல்டு ஆர்கிடெக்சர் இருக்கிற பில்டிங்ஸை வந்து வச்சுருக்காங்கன்னா அது வேறு லெவல் விஷயம். ப்ராகில் மட்டும் இதை பார்க்க முடியும் நான் சொல்லுவேங்க. இவ்வளோ பெரிய ஓல்ட் டவுன் சிட்டின்னு சொல்லலாம். ஃபன் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஈஃபில் டவர் விட டாலருங்க. இந்த டவர் பார்த்தீங்கன்னா 378 மீட்டர் டால். ஈஃபில் டவர் பார்த்தீங்கன்னா வெறும் 300 மீட்டர்ஸ் தாங்க டால். அண்ட் இந்த டவரை ஒரு மலைக்கு மேலே கட்டியிருக்காங்க. ஸோ சிட்டி வியூ சூப்பராக இருக்குங்க. நைட் டைம் சிட்டி வியூ எப்படி இருக்கும் இந்த டவர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க.
இந்த டவருக்கு மேலே போகிறதுக்கு எவ்வளோ காஸ்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 150 செக் ரோனார்ஸ், அது நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 600 ரூபாங்க. போகிறது வருத்தான்னு கேட்டால் நல்லா வருத்துங்க, செம்மையாக சிட்டி வியூ இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெயினில் கூட இந்த ஹில் டாப்புக்கு வரலாங்க.